இருக்கீங்க ஐயா, எவ்வளோ நேரமாக இருக்கீங்க? 5 மணிக்கு வந்தாரு. ஆ, 5 மணிலேருந்து இருக்கு. ஆ, 5 மணிலேருந்து இருக்கு. 5 மணி ஏன் இருக்கீங்க? இந்த ஃபுட்பால் தான் சூப்பர் குரூப் ஆட்டம் வந்துட்டோம். ஓ, 5 மணிக்கு வரும்போது பேங்க் மூடிட்டானே? மூடிட்டாங்க. ஆமாம். அப்போ ஏன் நீங்கள் உட்காந்துருக்கீங்க? அப்போ வந்தாலே வெடி காலை கிடைக்கும். இப்போ இப்போ இருந்தால் தான் வெடி காலை கிடைக்கும். அப்படியோ, உங்களுக்கு ஏதாச்சும் உறுதி கொடுத்துருக்காங்களா நீங்கள் இருந்தால் அப்படி கிடைக்கும் அப்படின்னு? கொடுத்துருக்காங்க. அப்படியா? யார் சொன்னா? மேனேஜர். மேனேஜர் சொன்னா? அதான் முதல் நாளே வந்து இருக்கணும்னு மேனேஜர் சொன்னாரா? ஆமாம். போயிட்டாங்க. மற்ற நாள்லாம் இங்கே ஜனம் கூட 1000 500 இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பேருக்கு டோக்கன் கொடுக்கல. அவ்வளோ பேர் அடைஞ்சிக்கிட்டு அவங்க சொந்த வேலையை விட்டுவிட்டு, அவங்க பட்டு அவதி பிள்ளைகளை விட்டுவிட்டு. இந்த காலையில் ஒரு பிள்ளை தரவலையிலேருந்து சின்ன கைப்பிள்ளையை தூக்கிட்டு வந்துச்சு. அந்த பிள்ளை திருப்பி சொல்ல பிள்ளைக்கு பிள்ளை அழுகவும் ஓடிச்சு சொல்லிச்சு. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இங்கே இருக்குது. இதை நீங்கள் கேளுங்க. இல்லை, இது அரசாங்கம் செய்கிறதா இல்லை முழு செய்கிறதா? நாங்கள் படுற அவதியை பாருங்கள். இப்போ எத்தனை தான் அவருக்கு வயசு போச்சு? எத்தனை வயசு? இல்லை, அந்த தம்பி தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துச்சு. ஏன் நிற்கிறீங்க இவ்வளோ? இந்த இந்த நைட்டு வந்து ஏன் நிற்கிறீங்க? எதுக்காக வந்திருக்கோம்? அக்கௌண்ட் திறக்க வந்திருக்கோம், பச்சை பிள்ளைங்க விட்டுட்டு வந்திருக்கோம். அப்படி வந்து வாயில் சொல்லி கை காலாம் வராதுங்க. உங்களுக்கும் வருத்தம், எனக்கும் சரி. இப்போ நீங்கள் காலில் வரலாம் தானே, ஏன் இந்த இரவில் வந்திருக்கீங்க? எத்தனை எத்தனை டோக்கன் கொடுக்குறாங்க? 75. எத்தனை டோக்கன் கொடுக்குறாங்க? 75. யூரி பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி சில விஷயங்களை கூட அவங்க உள்ளக்குள்ள அறைக்கிட்டு கூட சொல்ல முடியலை. இந்த விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆபத்தான நிலையில் வந்து எல்லாமே வந்து எத்தனை பேர் கொடுக்கணும்? 75 பேர். 75 பேருக்கு தான் இருக்கதான். 100 150 பேர் இருக்காங்க. காலையில் நைட் 9 மணிக்கு விரிவாக வந்து ஆளுகளுக்கு சான்ஸ் எப்படியும் கிடைக்காது. இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் எனக்கு இப்படி தான் இருந்துக்கிறேன். இப்போ எலெக்ஷன் வச்சா ஒரே நாள் முடிக்கிறது தானே? அப்படியே இந்த ஸ்கூல் லீவுனால ஒரு நாள் பிடிச்சது, ஏரியா பிடிச்சி எடுத்து கொடுத்தா ஒரே நாள் முடிக்கும். எப்படி ஒரே நாளில் முடிக்கலான்னு நினைக்கி? இல்லை, எலெக்ஷன் ஒன்று வச்சா ஒரே நாள் முடிக்கிறது தானே? தண்ணி ஒன்று அந்த ஒரே நாள் முடிக்கிறது. அதே மாதிரி இந்த லீவு நாள் ஸ்கூல் லீவு நாள் பிடிச்சி ஸ்கூலில் ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் ஒரு ஏரியா பிடிச்சி வேலை ஏரியா ஏ வகை அவஸ்தாவுக்கு மீமென்ஸு இல்லை அவசுக்கான பிரச்சனைக்கு அசாதாரண அத்தனை ஒவ்வொரு மாதமே தவசு பூரா இன்னும் கேட்குறேன் லபிடும் அதுதான் புட்டக்கில் ஐட்டி அட்டையம் சாமானிங் இட்டி லபினே இன்னும் அதை போட்டால் குறைக்கணும் எச்சரை
ஐதே எத்தனை மேமி தண்டோ மீன்ஸ் இன்னொரு ஆதாயமா நந்து ஏகபல புத்தகம் அது புத்த பரப்புல அந்த மகத்தா மாறுறது கீழ ஏகபல புத்தகம் நானும் பாக்குறேன். ஒரு அக்கவுண்ட் திறக்கிறதுக்காக இரவு பகலா இருக்கிற மக்கள் நாம மலையதெல்லாம் பாக்குறோம். அதை நாங்க வந்து உலகத்தை காட்டலாம். அவருக்கு வேற வந்து இந்த மாதிரி நாங்க திங்கக்கிழமை நைட்டுக்கே வரணும். திங்கக்கிழமை 12 மணிக்கெல்லாம் வந்தாதான் சரியா வரும் போல. பகல் 12 மணிக்கு தான் வரணும். வீட்டில் இருந்தேன். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நாங்கள் அலைஞ்சிக்கு இருக்கிறது? இப்போ நாங்கள் வந்து நாங்கள் 60-58 அப்படி தான் இருந்தோம். அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் ஊடகங்க வரக்குள்ள 75 பேர் இருக்கணும். 75 பேருக்கு டோக்கன் கொடுக்கணும். 75 பேர் டோக்கன் இல்லையே. எல்லாத்துக்கும் ரெண்டு கொடுத்து அனுப்புனா அவங்க சப்போர்ட்ல தானே செய்கிறாங்க. இப்போ வேலையில் தானே நாங்கள் வந்து விடிய இருந்து வேலையில் தானே சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. விடிய விடிய தூக்கம் முடிச்சு இங்கே நான் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் இருந்து படிச்சு இங்கே வந்து இவங்க வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி ரெண்டாக கொடுத்து அனுப்பிட்டா நாங்கள் என்ன செய்ய விடிய விடிய பக்கத்தில் நாங்கள் வந்து எஸ்டேட் வேலைக்கு போனால் 2000 சம்பாதிச்சிடும். 1 மணிக்கெல்லாம் நாங்கள் வேலை செய்யலாம். சரி, தாரம் சொன்னாங்க. அதுக்காக நீங்க எப்படி வேணாலும் உட்காந்துருக்கலாமா? எப்படி வேணாலும் நீங்க உட்காந்துருக்கலாமா? சரி, நான் கேக்குறேன். இப்ப இவங்கெல்லாம் ஓடுறா உட்காந்துருக்காங்க. அதுல 1, 2, 6 டோக்கன் தாரேன்னு எப்படி நீங்க 75 பேருக்கு தாரேன்னு சொன்னாங்க. சரிமா, இப்ப உங்களுக்கு எத்தனை நம்பர் கிடைக்கும்? காசுக்காக என்ன சொல்ல வாங்கினாலும் அரசாங்கம் சரியான முறையில் பெற்றுத்தர சொல்லி பணிவான வேண்டுகோளும் எடுக்கிறோம். நாளை கிடைக்கும். இப்பதான் பண்றாரு. இப்பதான் சொல்றோம். இல்ல இல்ல, இன்னைக்குதான் இவர் வந்திருக்காரு. இதை வந்து தயவு செய்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து சரியான முறையில் பெற்றுத்தர சொல்லி பணிவான வேண்டுகோளும் எடுக்கிறோம். இதை வந்து தயவு செய்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து சரியான முறையில் பெற்றுத்தர சொல்லி பணிவான வேண்டுகோளும் எடுக்கிறோம். இதை வந்து தயவு செய்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து சரியான முறையில் பெற்றுத்தர சொல்லி பணிவான வேண்டுகோளும் எடுக்கிறோம். நாங்கள் 7 மணிலேருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். 6 மணிலேருந்து நிற்கிறோம். சரியா, நெட்டே நான் டோக்கன் வாங்க நின்று இருக்கோம்.
போலியில் வந்து நிற்கிறாங்க. போலியில் வந்து நின்று காலைல விடியோ காலில் வரக்குள்ள 5:30 to 8:00 நீ கொடுத்தாங்க, டோக்கனே கொடுத்தாங்க. அது வந்து முந்தா நேரத்து 100 டோக்கன் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. நேற்று 75. நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் துக்கம் முடிச்சு வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். சரியா? அப்போ வந்து இங்கே வந்து நின்ற கைக்கு சொல்கிறாங்க 75 தான் டோக்கன் கொடுப்போம் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன காரணம்னாக்க, இப்படித்தான் அங்கே வந்து ஒரு எடுத்துருக்கணும், ஒரு இது ஒன்று எடுத்துருக்கணும், உங்களுக்கு உங்களுக்காக கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து இது ஒன்று எடுத்துருக்கணும். 100 நாள் 100, 8 மணி எடுத்துக்கணும், 100 நாள் 100, 75 தான் 75. இன்னைக்கு 75, இன்னைக்கு 100 கிராங்க, நாளைக்கு 75 கிராங்க. அப்படி வந்து நாங்கள் பட்டினியாக கலந்து பிள்ளைகளையும் பிள்ளை குட்டிங்களையும் வீட்டில் விட்டு வந்து நாளைக்கு இந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகுமா? நாங்கள் இங்கே வந்துட்டாங்க, இது நாளைக்கு காலையில் ஸ்கூல் போகாத பிள்ளைங்க.